கப்பலை பற்றியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே கப்பலுக்கே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கப்பலோட வகைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கவர்மெண்டோட போர்க்கப்பல்கள், கோஸ்ட்கார்டு இவைகளெல்லாம் தவிர்த்து வணிக கப்பல்களை மட்டும் ஆஃப்ஷோர் மற்றும் சரக்கு கப்பல், அதாவது மெர்ச்சன்ட் நேவி அப்படின்னு இரண்டு வகைகளாக பிரிச்சுக்கலாம். இதில் ஆஃப்ஷோர் ஃபெசலை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், இது கப்பல்காரன். கப்பலுக்கு முதல் முதலாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் கப்பலை பற்றி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ முக்கியமானது. ரிக் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்யவும், பழுதான கப்பல்களை இழுத்து செல்கிறதுக்கு டோவிங் ஷிப்பாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பெரிய சரக்கு கப்பல்களை வந்து ஜெட்டில் அலாங் சைடு பண்ணுறதுக்கான முட்டி தள்ளக்கூடிய கப்பல்களாக இந்த கப்பல் பயன்படுத்தப்படுது. அண்டர் வாட்டர் பைப்லைன்ஸ், இப்படி பைப்லைன்ஸை பதிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கப்பல்கள் எல்லாமே ஆஃப்ஷோர்ஸ் கப்பல்களை சேர்ந்தது தான். அப்புறம் தண்ணிக்கு உள்ள பாலம் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ஆஃப்ஷோர்ஸ் கப்பல் தான் யூஸ் பண்ணப்படுது. இந்த ஆஃப்ஷோர் வெசல்ஸில் எக்கச்சக்கமான ஷிப்ஸ் இருக்குது. அதுலேயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கப்பல்களை பற்றியும் அது பார்க்கக்கூடிய வேலைகளை பற்றியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு டக் போட் போர்ட்டுக்குள்ளே போகும்போது பெரிய வகையான சரக்கு கப்பல்களை எதிர வரும் கப்பல்கள் மற்றும் வளைவுகளிலிருந்து திருப்புறதுக்கும், அப்புறம் ஜெட்டில் அலாங் சைட் பண்ணுறதுக்கும் இந்த கப்பல்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிச்சிக்கிட்டு இருக்குது. ரிக் கடலுக்கு நடுவில் ஆயில் எடுக்கிறதுக்காகவே மிகப்பெரிய அளவில் போடப்பட்ட ட்ரில்லிங் பிளேட்ஃபார்ம் தான் இந்த ரிக். இந்த ரிக்கு கப்பலை சுற்றி உள்ள நாலு பில்லர் போன்ற அமைப்பை கடலின் கீழ்மட்டத்தில் ஊண்டி ஒரு மிதவைத்தன்மையிலிருந்து நிலையான தன்மையை பெற்று அதில் வேலை நடந்து கொண்டு இருக்கும். ரிக்குக்கு உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணவும், கருவிகள் மற்றும் ஆட்களை ஷோர்லேருந்து ஏற்றிட்டு வரவும் இந்த சப்ளை வெசல் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது டிபி வெசல். டிபி வெசல் DP1, DP2 போன்ற லேட்டஸ்ட் வகையான வெசல்களும் இருக்குது. டிபி வெசல் கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்ட பைப்லைன்ஸ் வேலை பார்க்குறதுக்கும், ஆக்கர் ஹேண்ட்லிங்க்கும், நிறைய விஷயங்களுக்கு இந்த டிபி வெசல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டிபி வெசல் மற்ற வெசல் மாதிரி இல்லாமல் இந்த வெசல் ஒரு தனித்துவமான ஸ்பெஷல் கொண்டது. இந்த டிபி வெசலில் மெயின் ப்ரொப்பலர் மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறையா த்ரஸ்டரும் நிறையா இருக்குது. இதோட வேலை என்னென்னா, எவ்வளோ தான் காற்று அலைகளும் அதிகமாக இருந்தாலும் இந்த டிபி வெசலோட ஸ்பெஷல் 1 டிகிரி கூட மாறாத அளவுக்கு ஒரே பொசிஷனில் பிடிக்க முடியும். இந்த டிபி வெசலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். அது ட்ரெட்ஜிங் வெசல். இந்த வெசல் கடலோட ஆழத்தை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள், சுயஸ் கேனல் உள்ள சேனலில் வந்து கடல் மண்ணரிப்புனால அதோட ஆழம் குறையும். அந்த ட்ரெட்ஜிங் வெசலை பயன்படுத்தி தான் அதோட ஆழத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், கப்பல் அதில் தரதட்டாமல் போகிறதுக்கும் இந்த ட்ரெட்ஜிங் வெசல் தான் பயன்படுத்தப்படுது. கடைசியாக ஒரு முக்கியமான வெசலை ஒன்று பார்த்துடலாம். ஒரு கப்பலையே தூக்கிட்டு போகும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இதை ஷிப் கேரியர் அல்லது ஹெவி லிஃப்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, மிகப்பெரிய எடை கொண்ட இந்த கப்பல்களை கிரேனால் தூக்கி இந்த கப்பல் மேலே வைக்கிறது ரொம்ப கடினம். நீர்மூழ்கி கப்பலோட அமைப்பு மாதிரி இந்த கப்பல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வெற்றிடத்தில் தண்ணீரை நிரப்பி இந்த கப்பல் முழுமையாக தண்ணிக்குள்ளே இறக்கப்படும். ஃபார்வர்டில் இருக்க அந்த வீல் ஹவுஸும் பின்னாடி இருக்கிற அந்த ஃபனல் மட்டும்தான் வெளியில் நிற்கும். மற்றபடி இந்த கப்பலோட பாடி ஃபுல்லாக கீழே போயிடும். அதன் பிறகு ஏற்ற வேண்டிய கப்பல்களை மிதத்தையே கொண்டு வந்து அந்த கப்பல்கள் இடைப்பட்ட பகுதிகளுக்கு இடையில் வச்சு அதை செக்யூர் பண்ணிவிட்டு மீண்டும் தண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மீண்டும் கப்பலை மேலே உயர்த்திடுவாங்க. அதன் பிறகு இந்த ஷிப் கேரியர் பயணத்தை தொடங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க.